ஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகர. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி, பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமைய. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு சார்ந்த பக்தி வணக்கம். தெற்கு கர்நாடகா பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலைகளெல்லாம் சூழப்பட்டு முருகப்பெருமான் அருள் பாலிக்கக்கூடிய அதி உன்னதமான ஒரு க்ஷேத்திரத்திலே இருந்து உங்களுக்கான ஒரு திவ்ய தரிசனம் நுழைவாயிலேயே தரப்படுகிறது. இந்த திருத்தலம் தர்மஸ்தலாவிற்கு மிக அருகாமையிலே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. குக்கே என்று அழைக்கப்படுகிறது. இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணியா என்று அழைக்கப்படுகிறார். இந்த இடத்திற்கே தர்மஸ்தலா சுப்பிரமணியா என்று நாவடக்கிலே குறிப்பிடுவார்கள் அல்லவா. அப்படி இந்த சுப்பிரமணியா தலத்திலே இருந்து முருகன் இத்தலத்திலே சுகம்பமூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். புற்று மண்ணினாலே உருவகம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு நாளடைவிலே அவற்றிற்கு கவச்சம் பொருத்தி வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த தலம் ஸ்கந்த புராணத்திலே மிக சிரேஷ்டமாக போற்றப்படுகிறது. ஸ்கந்தஸ்ய கீர்த்தி மதுலாம் கலிகல்மஷநாசினி. கலியிலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் முருகப்பெருமானை நினைத்து வணங்கினால் நீங்கிவிடுகிறது. அதிலேயும் இந்த தினம் மகோன்னதமான மங்கள வாரம். சர்வ மங்களங்களை நமக்கு அனுகிரகித்து தருவதற்குண்டான ஒரு காலம். மாலை நேரத்திலே நாம் இந்த சுப்பிரமணியா சன்னதியிலே நாம் கூடியிருக்கின்றோம். இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு பெரும் விஷயம் என்னவென்றால், தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். தேவர்களெல்லாம் வழிபடக்கூடிய முருகப்பெருமான் தேவசேனாபதி என அழைக்கப்படுகிறார். இந்த தலத்திலே தான் முருகப்பெருமானுக்கு தேவேந்திரனை முன்னிறுத்து கொண்டு தேவயானை திருமணம் செய்வதற்கு முன்பாக நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அஷ்டநாகங்களுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியான தலம் இது. ஆகவே அஷ்டநாகங்கள் தங்களுடைய இருப்பிடத்தை கொண்டு முருகப்பெருமானை பூஜித்த காரணத்தால் புற்று வடிவிலே முருகப்பெருமான், முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு பின்புறத்திலே சிவபெருமான், அதற்கு முன்பாக உமாமகேஸ்வரன் சன்னதி, இவையெல்லாம் கூடி அழகான ஒரு ஆலயமாக அமைந்து அருள் பாலிக்கிறது. அனந்தன், தட்சகன், வாசுகி, கார்கோடகன், சங்கபாலன், புலிகன், பத்மன் என்ற அஷ்ட நாகங்களால் பூஜிக்க பெரும் பெருமைக்குரியவர் முருகன். இந்த முருகன் இங்கே எழுந்தருளி அருள் பாலிப்பதே ஒரு அதி அற்புதம். அழகான நாகப்படம், அந்த சர்பத்தின் மீது முருகப்பெருமான் ஒரு அமர்ந்த கோலத்திலே, நாம் எவ்வளவு முயற்சி செய்து தேடி பார்த்தாலும் நம்முடைய கண்களுக்கு எட்டாதவாறே அவர் அருட்காட்சி தருகின்றார். அப்படி ஒரு அதி ஆச்சரியகரமான திவ்யக்ஷேத்திரத்தினுடைய வாயிலே முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும். காரணம், அஷ்ட நாகங்கள் தங்களுடைய விஷத்தன்மை நீங்குவதற்காகவும் தேவலோகத்தில் இருப்பதற்காகவும் எல்லா தேவதைகளுடைய அங்கங்களிலே இருப்பதற்காகவும் முருகப்பெருமானை பூஜித்த திவ்யமான திருத்தலமாக இருக்கிறது. இங்கே நமக்கு ஏற்படக்கூடிய விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குண்டான தோஷ நிவர்த்திக்கு ஆஸ்லேஷா பலி பூஜா என்ற ஒரு பூஜை செய்விக்கப்படுகிறது. இப்படி இந்த தலத்திலே சுப்பிரமணியா தினம் அதி ஆச்சரியகரமான திவ்ய க்ஷேத்திரத்திலே ஆனந்தகரமான திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. முருகப்பெருமானுடைய திருவருளை நாம் அனைவரும் முருகப்பெருமானை நினைத்து நெக்குருக வழிபட்டு அருள் பெற்று முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு அனைவரும் பாத்திரமாவோம். அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். நுருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்
முருகன்னே வெற்றிவேல் முருகன கரகரோகரா குகே சுப்பிரமணிய மூர்த்திக்கு அரகரோகரா என்று மிரைப்பணியில் உங்களோடு பிரயாணிக்கும் தஞ்சை ரமேஷுவும் குகே சுப்பிரமணியா தலத்திலிருந்து